விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. வணக்கம், அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வெளிநாட்டு மண்ணில் ராகுல் காந்தி இந்தியாவை இழிவுபடுத்தி பேசிட்டாரு, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கடந்த சில தினங்களாக நாடாளுமன்றம் முடங்கி போயிருக்கு. ஏன் அந்த நிலைப்பாட்டுக்கு வர்றதில் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தயக்கம்? பாஜக வைக்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல் இருக்கு? ராகுல் காந்தி அவர்கள் வந்து லண்டனில் அங்கே பேசும்போது பிஜேபியோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸையோ அல்லது தனிப்பட்ட யாரையுமோ தரக்குறைவாக அல்லது இந்தியாவை பற்றி தரக்குறைவாக எதுவும் பேசலை. அங்கே வந்து அவர் பேசுகிற அவர் ஒரு அரசியல் தலைவர், இந்திய நாட்டுடைய ஜனநாயகம் எப்படி செயல்படுது, பாராளுமன்ற நடைமுறை எப்படி செயல்படுது, இதில் பற்றி பண்ணுற போது பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு வந்து சரியாக கொடுக்குறது இல்லைங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்கார். பட் இது வந்து இந்தியாவை எப்படி அவமானப்படுத்தினதாகும், இந்த தேசத்தை எப்படி அவமானப்படுத்தினதாகும். உள்நோக்கம் என்னென்னா, இப்போ முக்கிய பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பிஜேபி வந்து திசை திருப்பணும். பார்லிமெண்ட் நடக்குது, பார்லிமெண்ட்டில் போன தடவை பேசுகிற போது திரு ராகுல் காந்தி அவர்கள் அரசாங்கத்தை குறை சொல்லி இங்கே நடக்கிற ஊழல்கள் தவறுகள் எப்படி ஒரு 2-3 பணக்காரங்க மட்டும் வெகு சீக்கிரத்திலேயே மிகப்பெரிய கோடி சுழலாக வந்திருக்காங்க, உலக அளவில் 1வது 2வது பணக்காரங்களாக எப்படி மாறினாங்க, அதுக்கு பதில் சொல்லணும்ல, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. எல்ஐசிலேருந்து இவ்வளோ பணம் போயிருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பணம் போயிருக்கு, இல்லீகல் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் சொன்னார். ஆமாம், ஒரு நாட்டின் தொழிலதிபருக்கும் ஒரு நாட்டின் பிரதமருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறார். ஆமாம், தொடர்பு இருக்குன்னு சொல்லி அதுக்கான ஆதாரங்களை கொடுக்கணும். ஆதாரங்கள்னு சொல்கிறார், எந்தெந்த நாட்டிலேருந்து எவ்வளோ பணம் வந்திருக்கு, என்னென்ன கம்பெனி புதுசாக போலியாக உருவாகியிருக்கு, எப்படி சாதாரணமாக 200, 100, 108வது இடத்துல இருந்த ஒரு கம்பெனி மோடி அவர்களுடைய தொடர்பால் நட்பால் வந்து எப்படி உலக கம்பெனியாக உலக அளவில் 2வது 3வது போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து புள்ளிவரமாக அவர் பேசினார். அதுக்கு மோடி பதில் சொல்லலாம்ல, இல்லை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பதில் சொல்லணும்ல. பட் அது சொல்லலை, முடியலை, சொல்லலை. அதுக்கு பதிலாக இப்போ பார்லிமெண்ட் கூடுது, இப்போ திரும்பி இதே பிரச்சனைகள் வரும். ஸோ இதே திசை திருப்பதற்காக தான் அவர் ஒன்றுமே பேசாத விஷயத்தை ராகுலை பற்றி என்ன பேச முடியும், ஒன்றும் பேச முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து ராகுல் காந்தியை வந்து டேமேஜ் பண்ணணும், அதுக்கு வேறு ஒன்றும் ஆயுதமும் கிடைக்கல. அதனால வெளிநாட்டில் போய் அவர் பேசுகிறத வச்சுக்கிட்டு ஒன்றுமே பேசாததை பெருசுப்படுத்தி பேசுகிறாங்க. அதுக்குமே அவர் வந்து நேற்று சமான வேலை பார்த்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க, வெளிநாட்டில் நான் என்ன பேசுகிறேன் என்ன பேசுகிறேங்கிறது நான் தெளிவாக விளக்குறேன், எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, வெளிநாட்டில் பேசுகிறதுக்கான ஆதாரம் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆதாரம் என்ன கொடுக்குற, நான் பேசுகிறேங்கிற, நான் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பேசணுங்கிற பேசுகிறேங்கிறாரு, பேசி வழக்கம் சொல்கிறேங்கிற, என்ன பேசுகிறேன்னு விலகி சொல்கிறேங்கிறாரு. பட் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. சரிங்க, இந்தியாவோட வரலாற்றில் பார்லிமெண்டில் எதிர்கட்சிகள் அமளி பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் சபை ஒத்தி வைக்கப்படும். இந்த வாரம் 4 நாளாக ஆளுங்கட்சியே பிரச்சனை பண்ணுறாங்க, ஆளுங்கட்சி அமைச்சரில் எந்திரிச்சு சத்தம் போடுறாங்க, சபாநாயகர் உட்கார சொல்கிறாரு. சபாநாயகர் வந்து அவங்களால பொதுவாக எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான், ஆளுங்கட்சி சபாநாயகருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எதிர்கட்சிகள் பிரச்சனை எழுப்ப தான் செய்வாங்க, அப்போ ஆளுங்கட்சி கோஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஆளுங்கட்சியில் சேர்ந்த எம்பிக்களை, பிஜேபி எம்பிக்களை, அவங்களோட தோழமை எம்பிக்களை அவங்களே சேர்ந்து பிரச்சனை பண்ணி தொடர்ச்சியாக காலை மாலை சபை கூடுது, எந்திரிச்சோடனே அவங்க சத்தம் போட்டு சபைக்கு பிரச்சனை உண்டாக்குறாங்க, கூச்சல் குழப்பம். ஆளுங்கட்சியால் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்படுகிறது என்பது இந்தியாவுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் இது முதல் முறைன்னு சொல்லுவேன். இந்தியாவுடைய நாடாளுமன்றம், நீதித்துறை, ஊடகம், ஜனநாயக அமைப்புகள் எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்துது அப்படின்னு திரு ராகுல் அங்கே போய் பேசியிருக்காரு. நீதித்துறையில் என்ன நடக்குதுன்னு நீதிபதிகளே வருத்தப்படுறாங்க. நீதிபதிகள் நியமனத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து சிபிஐலேருந்து இந்த மாதிரி இவங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி யாரெல்லாம் எந்த கட்சிகளெல்லாம் பிஜேபிக்கு விரோதமாக இருக்கோ அல்லது மத்திய அரசுக்கு விரோதமாக இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர்களையோ அமைச்சர்களையோ தொலை பண்ணுறது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது, இது கடந்த காலத்தில் காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டு தான். இது மாதிரி மோசமாக யாரும் மத்திய புலனாய்வு அமைப்புகளை வந்து அரசியல் லாபத்துக்காக காங்கிரஸ் பயன்படுத்துது. எனக்கு தெரியாது, முதலமைச்சர் கைது பண்ணப்படுறது, துணை முதலமைச்சர் கைது செய்யப்படுறது, சிறையில் அடைக்கப்படுறது. இல்லை, மாயாவதி சொல்லலையா, மம்தா பானர்ஜி சொல்லலையா, ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ சொல்லலையா, எல்லாருமே எல்லாருமே விரும்பல. இப்போ இருக்கிற அரசாங்கம் மேலே தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இல்லை, காங்கிரஸ் மீதும் கடந்த காலத்தில் குற்றச்சாட்டு வச்சிருக்கு. காங்கிரஸ் மேலே இந்த மாதிரி யாரையும் எந்த முதலமைச்சர்லையும் அவங்க கைது செய்தோ, டெப்டி சிஎம்ஓ, மினிஸ்டர்ஸோ
அவங்க வீட்டில் ரைட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து தவறு எங்கே நடந்தாலும் நடக்கலாம், மந்திரி தான் பண்ணக்கூடாதான்னு இல்லை, பண்ணலாம். ஆனாலும் நீங்கள் எங்கேயாவது பிஜேபி இருக்கிற மாநிலத்தில் ஏதாவது ஒன்று பண்ணட்டுமே, நேர்மையாக நடக்கிறதா இருந்தால். இத்தனை மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி இருக்குல்ல, ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு அமைச்சர் மேலேயோ ஒரு அமைச்சர் வீட்டில் ரைடோ அங்கே தவறு நடந்தால் தானே பண்ணுவோம். இல்லை, இந்த மகாத்மா காந்தி இருக்காங்க எல்லா மாநிலத்திலையும், அங்கங்கே பிஜேபி இது இப்போ கர்நாடகன்னா பிஜேபி ஆட்சி இருக்குது, அது எத்தனை ஊழல் புகார் சொல்லி காங்கிரஸ் போராட்டம் நடந்தது. ஒரு சிஎம் வீட்டில் அல்லது டெப்டி சிஎம் வீட்டில் ஒரு மந்திரி வீட்டில் ரைட் பண்ணட்டுமே, யாராவது மந்திரியை பிஜேபி மந்திரியை அரெஸ்ட் பண்ணட்டுமே. இல்லை, அப்படி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குது, சிபிஐ நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா நீதிமன்றத்தில் முறையிட்டு அதுக்கு தீர்வு காண்றதான சரியா இருக்கும். அமலாக்கத்துறை அலுவலகத்தை நோக்கி எதிர்கட்சிகள் பேரணியாக போவீங்களா? போகிற பேரணி என்ன இருக்குது? அது அதிகாரிகள் தானே, அவங்க அரசு அதிகாரிகள் தானே, அவங்கள்ட்ட போய் முறையிடுறது என்ன தப்பு இருக்கு? ஒரு காவல் நிலையத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா காவல் நிலையத்தை நோக்கி பேரணி, காவல் நிலையத்தில் நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு போட்டுருச்சுன்னா நீதிமன்றத்தை நோக்கி பேரணி. காவல் நிலையம் வந்து தவறாக ஒரு காவல் நிலையத்தில் நடக்கிறாங்கனாலோ அல்லது ஒரு கீழ்மட்ட அதிகாரிகள் நடக்கிறாங்களோ அப்படின்னா ஹோம் செக்ரட்டரியோ அல்லது டிஜிபியோ ஐஜியோ இவங்கள பார்த்து அந்த கட்சியின் சார்பிலையோ பாதிக்கப்பட்டவர் சார்பில் மனு கொடுக்கறது ஜனநாயக நாட்டில் வந்து உரிமை இருக்குல்ல. இல்லை, பேரணியாக போயின்னா ஒரு பேரணி, 18 கட்சிகளுடைய தலைவர்கள் பேரணியாக போறீங்க. கரெக்ட், 18 கட்சிகளுடைய எம்பிக்கள் வந்து பேரணியாக போனாங்க, ஒரு இடத்துல நிறுத்துறாங்க, அதுவும் பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே நிறுத்திட்டாங்க, ரோட்லையெல்லாம் விடலை, சுற்றி மிலிட்ரி மாதிரி ரிசர்வ் போலீஸ்லேருந்து எல்லா போலீஸையும் போட்டு சுற்றி தடை நிறுத்திட்டாங்க. காரில் ஒரு கார்லேயோ ரெண்டு கார்லேயோ அவங்களை அலோவ் பண்ணி அங்கே போய் ஈடியை பார்த்துட்டு ஒரு மனு கொடுத்துட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. இல்லை, இது வரைக்கும் இல்லாத நடைமுறையாக இது நல்ல நடைமுறைன்னா, இது வரைக்கும் இது மாதிரி நடக்கலையே. பார்லிமெண்ட்டை ஆளுங்கட்சியை தகராறு பண்ணி ஒரு வாரமாக சபையை நடத்த விட மாட்டேங்கிறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க, பேச்சுரிமை இல்லை, பேச விடலைன்னு சொல்லி. ஸோ இது எதனாலன்னா அந்த அதானி மேட்டருக்காக தான் நடக்குது. ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி விசாரணை தானே கேட்குறாங்க, அது என்ன இந்திய வரலாற்றில் நடக்காததா? உடனடியாக யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை, மோடி உடனடியாக பதவி விலகணும்னு சொல்லல, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டு அதானி நடந்திருக்கிற தவறுகளை கண்டுபிடிங்க. பொது சொல்ல அதானி விவகாரத்தில் தவறு நடந்துருச்சுன்னு முன்முடிவோடு அணுகிறீங்களா? அப்படி இல்லைங்க, முன்முடிவோடு இருக்காம முடிவு தெரிஞ்சதுனால தானே இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரியறதுனால தானே ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட் என்ன சாதாரண பொதுக்கூட்டத்தில் பேசினார், பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு, இந்த பார்லிமெண்ட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகளை ரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதை திசை திருப்புவதற்காக வேறு என்ன சொல்ல முடியும்? உடனே வந்து வெளிநாட்டில் போய் இந்தியாவுக்கு விரோதம், சரி இந்தியா சுதந்திரம் வர்றதுக்கு காரணமாக இருந்த கட்சியே காங்கிரஸ் கட்சி. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியை வந்து மக்கள் இப்போ நிராகரிச்சிட்டாங்க, மக்கள் நிராகரித்த கோபத்தில் இந்தியாவை பற்றி வெளிநாட்டில் போய் தப்பாக பேசுகிறாரு ராகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் அது. அதனால் இந்த தடவை தேர்தல் வரும்போது கண்டிப்பா காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் கண்டிப்பா வெற்றி பெறும். விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச் எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.